ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த உலக கோப்பையானது நெருங்கி வந்துட்டு நிலைமையில பாத்தீங்க அப்படின்னா, உலக கிரிக்கெட்டின் முன்னாள் வீரர்கள் பலரும் அதே போல கிரிக்கெட் ஆர்வலர்கள் பலரும் தங்களுக்கு பிடித்த 15 பேர் கொண்ட அணியை வந்து செலக்ட் பண்ணி அதை வெளியிட்டு இருக்காங்க. தற்போது இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் ஜாம்பவனான கௌதம் கம்பீர் வந்து தனக்கு பிடித்த 16 பேர் கொண்ட கனவு அணியை உலகக்கோப்பைக்காக அவர் வந்து வெளியிட்டிருக்காரு. அதுல பாத்தீங்க அப்படின்னா, இந்திய அணியில தொடக்க ஆட்டக்காரர்களாக ரோஹித் சர்மா மற்றும் சிகர் தவான் எடுத்திருக்காங்க. இவங்களுக்கு ஒரு மாற்று ஆட்டக்காரர் தேவை அப்படிங்கிறதுனால அவர் வந்து KL ராகுல செலக்ட் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்திய கேப்டனான விராட் கோலி இருக்காரு, அம்பத்தி ராய்டு இருக்காரு, விக்கெட் கீப்பராக பார்த்தீங்க அப்படின்னா மகேந்தர் சிங் தோனி இருக்காரு, அதே போல் கேதர் ஜாதவ் இருக்காரு, ஆல்ரவுண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்திக் பாண்டியா மற்றும் விஜய் சங்கர் இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க. வேகப்பந்து வீச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார், ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது ஷமி இவங்க மூணு பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றொரு மாற்று ஆட்டக்காரராக பார்த்தீங்க அப்படின்னா உமேஷ் யாதவை வந்து இவர் செலக்ட் பண்ணியிருக்காரு வேகப்பந்து வீச்சுக்காக. சுழற்பந்து வீச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு. இவர் ஆரம்பத்திலிருந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து உலகக்கோப்பைக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே போல் இவரோட அணியில் அஸ்வினுக்கு இடம் கொடுத்துருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரதான சுழற்பந்து வீச்சாளரான குல்தீப் யாதவ் மற்றும் யுவேந்திர சஹால் இவங்களையெல்லாம் சேர்த்து இந்திய அணிக்காக 16 பேர் கொண்ட உலகக்கோப்பைக்கான கனவு அணியை வந்து இவர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு. இதில் மூன்று முக்கியமான வீரர்களுக்கு வந்து இடம் கொடுக்கல. அது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப் பந்த், தினேஷ் கார்த்திக் மற்றும் ரவீந்திர ஜடேஜா. இதில் ரிஷப் பந்த் வந்து ஒரு இளம் வீரர், இவரை வந்து இந்திய அணிக்கு எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பல பேர் வந்து கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் அவருக்கு வந்து கௌதம் கம்பீர் இடம் கொடுக்கல. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தினேஷ் கார்த்திக். தமிழகத்தை சேர்ந்த தினேஷ் கார்த்திக் தொடர்ந்து பல ஆட்டங்களில் சிறப்பாக விளையாடினாலும் ஆனால் அவருக்கு ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் வந்து வாய்ப்பு கொடுக்கல. அது வந்து பல்வேறு விமர்சனங்களை கிளப்பிச்சு. தற்போது கௌதம் கம்பீர் கூட அவரோட அணியில் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சுழற்பந்து வீச்சாளரான ரவீந்திர ஜடேஜா, அவருக்கு வந்து இவர் வந்து வாய்ப்பு கொடுக்கல. உலகக்கோப்பைக்காக இவர் செலக்ட் பண்ணியிருக்க இந்த அணியில் யார் யாரெல்லாம் நீக்கலாம், யார் யாரெல்லாம் சேர்க்கலாம் அப்படிங்கிற உங்களோட கருத்தை நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.